अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल आकिबतु लिल मुत्तकीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मद बिन अब्दुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला आलिही व सहाबिही अजमाईन। பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த சொந்தங்களே, அல்லாஹ்வின் வற்றாபருங்கருணை நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் பரக்கத்தான் வாழ்வையும் அபிவிருத்தி நிறைந்த வாழ்வையும் வல்லரகமானே நீ தந்தருள் புரிவாயாக. நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, நிறைவான வாழ்வோடு வாழ்வதற்கு வல்லரகமான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக்கு செய்வானாக. நோயற்ற வாழ்வையும், நிம்மதியான வாழ்வையும், சந்தோஷமான வாழ்வையும், மகிழ்ச்சிகரமான வாழ்வையும் ரப்புல் ஆலமீன் இச்சபையோருக்கும் நம் ஊர் மக்களுக்கும் யாழ்லா உலகத்தார் அனைவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. திடீர் என்று வரக்கூடிய மரணங்களை விட்டும் ரப்புல் ஆலமீனே, எங்களையும் எங்கள் ஊர் மக்களும் நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக. மோசமான மரணங்கள், கேவலமான மரணங்களை விட்டும் ரப்புல் ஆலமீனே, எங்கள் ஊர் மக்களை அனைவர்களையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் வாழ்வாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை நீ தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய விவசாயத்தில், வியாபாரத்தில் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மழையை நீ பரக்கத்தானதாக, அபிவிருத்தி நிறைந்ததாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய விவசாயத்திற்கு இது பரக்கத்தானதாக அமைவதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபிக்கு செய்வாயாக. அன்பு நிறைந்த சொந்தங்களே, வடகரையில் அதிகமான மரணங்கள் சமீப காலங்களாக நான் பார்க்கிறோம். சமீப நாட்களாக மதரசா தெருவில் ஒரு 5 மரணங்கள் தொடர்படியாக. உடனே அந்த தெருவில் கொரோனா நம்ம அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என்கிட்ட நினை நேரப்ப அப்படின்னு சொல்லுவது உண்டு. அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் இவ்வளவுதான் என்றால் அது முடிந்துவிடும். ஒரு ஆட்சியினுடைய மரணம் என்பது இப்படித்தான் என்று எழுதப்பட்டு விட்டால் அது அன்று ஒரு நிமிடம் கூட அதை தப்பாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் ராயிக்கத்தில் மோத் வைன்னமாக்கு ஒப்புன உஜூரக்கும் யோமல்கையாமா. எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை துவைக்கக்கூடியதுதான். இங்க யாருக்கு நிரந்தரம் இருக்குதுரா? இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கும் நிரந்தரம் என்பது இருக்குகின்றதா? 5 வயது குழந்தை என்று நினைக்கின்றோம். கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் மரணம் இருக்குகின்றது. நரைமுடி வந்துவிட்டாலே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியதான், நம்மள மரணம் அழைக்க ஆரம்பித்து விட்டது. இஸ்ராயலே வந்துட்டார்கள் நினைச்சுக்கிற வேண்டியதான். நரைமுடி வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மரணத்தை கொஞ்சம் யோசியுங்கள். என்கிட்ட நிறைய மரணங்கள் இன்றைக்கு விழுந்து கொண்டு இருக்குகின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட மரணங்களை விட்டும் நம் ஊர் மக்கள் எல்லாம் பாதுகாத்தர்கள் புரிவானாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், வல நபுலு வன்னக்கும் பி ஷய்யின் மினல் கௌஃபி வல் ஜூயி வ நக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வ ஸமராதி யுபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்றா, நான் உங்களை சோதிப்பேன், பயத்தால் சோதிப்போம். எப்ப அந்த தெருவில் மரணம் அப்படின்னு ஒரு பயம், ஊர் ஃபுல்லா எனக்கு பயம் இருக்குது, எப்ப நம்மள சுத்திருமோ, அதனால எப்படிப்பட்ட சூழலிலும் அல்லாஹ் சோதிப்பான். வல நபுலு வண்ணக்கும் செய்யும் மினல் ஹௌபி ஒல் ஜூயி பசியால் சோதிப்போம், ஒன் அக்கசி மினல் அம்புவாளி பொருளை குறைப்பதன் மூலமாக சோதிப்போம். ஏதாவது வெள்ளம் வந்துடும், பொருளை அழிச்சிரும், விவசாயத்தை அழிச்சிரும், நம்ம ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை முடக்கிருப்போம், ஒரு வியாபாரத்துல அதுல ஒரு நஷ்டம் வந்துடும். உனக்கு அம்முவாளி உள்ள அன்புசி ஒத்தமராட்டி. எல்லாம் அடுத்து சொல்றா, உங்களை உயிரை பிடுங்குவதன் மூலமாக சோதிப்போம். அப்ப மாதிரி நீ படிப்பினை பெறுவாயா என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். நீ படிப்பினை பெறுவாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். உனக்கு சுமினல் அம்முவாளி உள்ள அன்புசி ஒத்தமராட்டி பஷ்யரி சாபிரின். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட நேரத்தில் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அல்லதீனா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது வந்து இப்ப கூட மைக்கேல கூட சொல்லல. சமீப காலங்களாக என்கிட்ட அந்த லாக்டவுனுக்கு பின்னால இந்த இன்னா லில்லாஹியோட வார்த்தை கூட அதிகமாக யாரும் சொல்லுவது கிடையாது. ஒரு முசீபத்து, இப்படிப்பட்ட ஒரு சோதனையில் ஆழ்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் அதில் ஒரு நலவை வைத்திருப்பான். என் அன்புக்குரியவிலே, எத்தனை சஹாபிகள் பெரும் கஷ்டங்கள் வந்த பொழுது சொன்ன வார்த்தை இன்னால் இல்லாகி இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த காலகட்டத்தில் நாம் என்னங்க செய்யணும்? வடகரை வாழக்கூடிய மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேணும்? அதற்கு ஒரே ஒரு படிப்பினை கூறிய ஒரு சம்பவத்தை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றேன். அதரது அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அல்லாஹூ தாலா முகடு முட்ட செல்வம்,
மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறியது. அப்துல் ரஹ்மான் ஓஃப் இருக்கிறாங்கள பெரிய செல்வந்தரு, அதாவது மதீனாவிற்கு வருகின்ற பொழுது ஒரு நூலுக்கும் ஒரு ஊசிக்கும் மட்டும்தான் சொந்தக்காரர். எப்படி ஒரு நூலுக்கும் ஒரு ஊசிக்கும் தான் மதீனாவிற்கு வருகின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் ஓஃப் ரலியல்லாஹு தான்கள் சொந்தக்காரர்கள். ஆனால் மதீனாவிற்கு வந்து 8 ஆண்டில் முகடுமுட்டர் செல்வம். அவர்கள் மரணிக்குகின்ற பொழுது வீடு முழுவதும் தங்கமாக இருந்தது, தங்க கட்டியாக கடந்தது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார்களாம், வந்தவர்கள் எல்லாம் அள்ளிவிட்டு செல்ல வேண்டும், நான் மரணித்ததற்கு பின்னால் எப்படி மௌத்து விட்டு வந்தவங்களுக்கு என்னது தங்கத்தை கொடுத்து அனுப்புனாங்க, என் வீட்டுக்கு வந்தவங்க எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எந்த வார்த்தையும் என் அருமைக்குரிய மனைவியே நீ பயன்படுத்த விடக்கூடாது. அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா என்னாச்சுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வராங்க, யா ரசூலுல்லாஹ் நான் இப்படி ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறேன், எப்பொழுது வியாபாரத்திற்கு சென்றாலும் நபிகள் பெருமானாரிடத்திலே சொல்லிவிட்டுதான் யார் செல்வார், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா செல்வார்கள். அப்படி வந்து ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவரிடத்துல அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்லாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறேன் அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தி உடனே ரசூலுல்லாஹ் எப்பொழுது வந்தாலும் அப்துல் ரஹ்மான் அவுஃபை அப்படி ஒரு மகிழ்ச்சிகரமாக அழைப்பார்கள். ஆனா அந்த நேரத்துல பேட்டு வா சென்று விட்டு வா என்று ஒரு வார்த்தையை சொல்லல. நம்ம வீட்டுக்கு யாராவது வெளிநாட்டுக்கு செல்கின்றேன் அப்படின்னா ஒரு 100 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ வச்சு வழி அனுப்பி விடுவோம். இது நம்ம ஊரினுடைய வழக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கம் என்னன்னு கேட்டா ஒரு சுன்னத் என்னன்னு கேட்டா துவா செஞ்சு அனுப்புவாங்க, யா அல்லாஹ் இவருடைய ரிஸ்க்கில் நீ பரக்கத்து செய்வாயாக, இவருக்கு நீ அபிவிருத்தி நீ தந்தரில் புரிவாயாக, இவருடைய பயணத்தை லேசாக ஆக்குவாயாக அப்படின்னு துவா செய்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எந்த வார்த்தையும் சொல்லவில்லை, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படி கஷ்டமாயிட்டு சபையை விட்டு வெளிச்சு வந்துட்டாங்க. சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பிடித்தமான ஒரு தோழர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்கள் கூட சொல்லி இருக்கின்றீர்கள் எனக்கு பிடித்த தோழர் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் எல்லாருக்கும் எனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் பேர் உபகாரம் செய்து விட்டேன், ஆனால் 2 சஹாபிகள் என்று சொன்னார்கள், ஒன்று அபூபக்கர் சித்திக், ஆறு உயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இன்னொரு சஹாபி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆனால் அவருக்கு யா ரசூலுல்லாஹ் நீங்க பெயிட்டு சென்று விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார், ஆனால் எந்த வார்த்தையும் சொல்லவில்லையே என்று நபிகள் பெருமானாரிடத்தில் சஹாபிகள் கேட்ட பொழுது, இல்லை இல்லை இப்பொழுதுதான் இப்ரஹீம் வந்தார், வந்து சொன்னார் யா ரசூலுல்லாஹ் ஷாமில் அவர் மரணிக்க போகிறார் என்று. நான் எப்படி பெயிட்டு வான்னு சொல்ல, சென்று விட்டு வா என்று சொல்ல, இப்பொழுதுதான் இஸ்ராயல் இறங்கி இருக்க இப்ரஹீம் இறங்கி விட்டு சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையும் சொல்லல, இருந்தாலும் மனசு வேதனை அவருக்கு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அப்படி போயிட்டாங்க ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போய் சென்று விட்டு, அந்த காலகட்டம் அன்றைய காலகட்டத்தில் என்ன சென்னையில தூங்குவாங்க வியாபாரத்துக்கு போறவங்க, பக்கம் அந்த வீட்டுல அனுமதி கேட்டு விட்டு எம்மா தூங்குறேன் இவ்வளவு தீனார் தந்துடுறேன் இவ்வளவு திருகம் தந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு தூங்குவாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்தை எல்லாம் முடித்து விட்டு மதீனாவிற்கு கிளம்பிக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மதீனா அவர் வந்து ஷாமிலே மரணிப்பார் என்று சொன்னார்கள். ஆனா அதுக்கு பின்னால எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கடா, 30 வருஷம் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அதுக்கு மாற்றம் நடக்கல. என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போனாங்க, அந்த தென்னையில தங்கினாங்க, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, எம்மா நான் தங்கிக்கிறதேன் இவ்வளவு தீனார் தானே இவர் திருகந்தாரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தூங்குகின்றார்கள், அந்த வீட்டில் 3 பெண் 3 குழந்தைகள் ஒரு தாய், 3 பெண் மக்களுக்கும் அழுகின்றார்கள், அழுகின்ற சத்தங்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவருடைய காதுக்கு கேட்குகின்றது. அந்த தாய் சொல்றாங்க, மகளை பார்த்து என்ன உன்னுடைய வாப்பாவும் இறந்துட்டாரு, உன் அத்தாவும் இறந்துட்டாரு, என் சகோதரனை என்னை கைவிட்டான், என் சகோதரியை என்னை கைவிட்டான், ஆனால் உங்கள் 3 பெண் மக்களை எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன் என்று துடித்து அந்த 3 பெண் மக்களும் தாயும் அழுகினார்கள். இந்த சத்தத்தை தகஜத்து வேளையில் எழுந்திருக்கின்ற பொழுது, தகஜத்து வேளையில் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா எழுந்திருக்கின்ற பொழுது இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அதிகாலை நேரம் சுபுஹ் தொழுகைக்கு பின்னால அந்த வீட்டினுடைய கதவை தட்டினார்கள், சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அம்மா நான் சென்று விட்டு வருகின்றேன், சென்று விட்டு வருகிறேன் அப்படின்னு வார்த்தையை சொல்வதற்கு முன்னால, நீங்கள் அழுததையெல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் அழுததையெல்லாம் நான் கேட்டேன், கணவன் இறந்து விட்டார், சகோதரன் கைவிட்டு விட்டான், சகோதரி கைவிட்டு விட்டார்கள், பெற்றெடுத்த தாயும் இல்லை, இந்த அம்மாவினுடைய தாயும் இல்லை, தகப்பனாரும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு உடனே சொன்னாங்களா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, இந்த 3 பெண் மக்களை நான் என் பிள்ளையாக எடுத்துக் கொள்கின்றேன்,
இந்த பெண் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மக்களை அங்கேயே திருமணம் செய்து கொடுத்து விட்டு வந்தார்கள் என்று மதீனாவிற்கு செய்திருக்கின்றது. இல்லை இல்லை, மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் அந்த மூன்று பெண் மக்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று செய்து உண்டு. இப்பொழுது அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்லாஹு தஆலா மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன, இவர் மரணித்து விடுவார், மதீனா எங்கே, ஷாமிலே மரணித்து விடுவார் என்று சொன்ன வார்த்தைக்கு மாற்றமா இருக்கத சஹாபிகள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்லாஹு தஆலா உயிரோடு வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் அவுஃபை அழைத்து கேட்டார்கள், என்ன நடந்தது என்று சபையில் சொல்லுங்கள், என்ன நடந்தது என்று சபையில் சொல்லுங்கள். சபையில் சொல்கிறார்கள், அல்லாஹ் இவருடைய ரிஸ்க்கிலே பரக்கத்து செய்திருக்கிறான், இவருடைய ஆயிலில் பரக்கத்து செய்திருக்கிறான். இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது அதிகமான முறையில் தர்மங்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பரக்கத்தை நமக்கு தந்திரல் புரிவானாக. நாம் கொடுத்தால் செத்தும் கொடுத்தா தீதைக்காது என்று சொல்லுவார்கள். நாம செத்த பின்னால கொடுக்க வேணா, இருக்குகின்ற பொழுது கொடுத்து நாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம் ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. மோசமான மரணங்களை விட்டும் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் நம் ஊர் மக்களும் அல்லாஹ் பாதுகாத்தல் உரிவானாக. எல்லா ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் உரிவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.